எல்லாருக்கும் வணக்கம். வர வர வந்து நோய்கள் ரொம்ப அதிகமாக வருது. சில நேரம் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஆரம்பத்தில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. இது இப்போ பரவலாக பேசப்படுதுங்க மருத்துவமனைகளில். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆரம்ப அறிகுறிகளை உணர்றதே இல்லைங்க. அவர்களுக்கு நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும், இந்த அக்யூட்டாக வரக்கூடிய நோய்னு இருக்குங்க, அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் அல்லது ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லும் பாருங்க, பக்கவாதம், மூளையில் ரத்த குழாயில் வெடிச்சிருச்சு, அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பெரிய அறிகுறிகளை காட்டாமல் வரக்கூடிய விஷயம். ஆனால் மற்ற நோய்கள் எல்லாம் பெரும்பாலும் ஏதாவது ஒரு அறிகுறிகளை கண்டிப்பாக காட்டத்தாங்க செய்யும். அது சர்க்கரை வியாதியோ, ரத்த கொதிப்போ, அல்லது ஒரு டைஃபாய்ட் காய்ச்சலோ, ஏதோ ஒன்று எடுத்து ஒரு கேன்சரோ கண்டிப்பாக அறிகுறிகளை காட்டும். இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த ஆரம்ப அறிகுறிகள் சில விஷயங்கள் பார்த்தீங்களா, எந்தெந்த அறிகுறிகள் எந்தெந்த நோய்க்கு என்கிற விழிப்புணர்வும் நிறைய பேர் கிடையாதுங்க ஒன்று, அல்லது அறிகுறிகளே வந்தாலுமே அதை ரெகக்னைஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க சில பேர், அதை உணராமல் விட்டுறது, அல்லது உணர்ந்தாலும் அலட்சியமாக விடுறது, அல்லது கவனக்குறைவாக விடுவது. இப்படி தாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த அறிகுறிகள் இந்த உடல் காட்டினாலும் கூட அதை உணராம விட்டுட்டு ஒரு ரெண்டாவது ஸ்டேஜ், மூணாவது ஸ்டேஜ், நாலாவது ஸ்டேஜ்னு சொல்லிட்டு போய் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே போகிற பொழுது மருத்துவ சிகிச்சைக்கு சிரமமாக போய்விடுகிறது. ஆகவே என்னுடைய அன்பு மக்களே, கண்டிப்பாக ஏதோ ஒன்று நம்ம உடலில் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் நம்மளால் உணர முடியுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ தாராளமாக, எந்த முறை தாராளமாக போங்க, உங்களுக்கு எந்த மருத்துவரை பார்க்கணும்னு தோணுதோ போங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி அறிகுறி வந்துருச்சு என்னவாக இருக்கும், பண்ணட்டும், டெஸ்ட் பண்ணட்டும், அது நோய் இருந்தால் நல்ல வேலை ஆரம்ப ஸ்டேஜ், ஒருவேளை நோய் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். அதனாடி அறிகுறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக இன்றைய காலத்தில் நோய் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் என்ன நோய் வரலாங்கிற சூழல் வந்து விடுச்சுங்க. கிடைச்ச அறிவியல் மருத்துவத்தை பயன்படுத்தி ஆரம்ப நிலையை கண்டறிஞ்சு அதிலிருந்து மீண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.